ஐயா வணக்கம். இது நாள் வரைக்கும் நாம் வந்து பேச்சளவு தான் பேசிக்கிட்டே இருக்குமே தவிர எந்த செயல்பாடும் இல்லை. இப்போ நம்ம நாலு பேர் இந்த கூட்டத்தில் கலந்துருக்கோம், நாலு அமைப்பு சார்பாக அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பேசுகிற போது, நான் பல சாதனைகளை செஞ்சேன், நாங்கள் அது செஞ்சோம், நாங்கள் நிறைய போராடணும் அப்படிங்கிறத பதிவை தான் எல்லோரும் வைப்பாங்க. இந்த பதிவுக்கு மாற்றாக என்ன அளவில் ஒரு புள்ளி அளவு கூட நம்ம சமூகமோ நம்ம சமுதாயத்து மக்களோ பலன் அடையாத ஒரு விஷயத்தை இவ்வளோ பெருமையாக பேசி காலம் கடத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்களே, இனியும் இந்த நிலை நீடிக்கணுமா மாறணுமா? நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கூட உங்களுடைய இந்த கூட்டு முயற்சிக்கு வாழ்த்துக்கள். இனி நாம் எப்படி எந்த பாதையில் தொடர்ந்து சென்றால் வெற்றி பயணத்தை தொடர்வோம், நம் தலைமுறையை காப்போம். ஐயா வணக்கம். நம்ம வண்ணார் சமூகம் கடந்த 70 ஆண்டு காலமாக நம்மளை வந்து தாழ்த்தப்பட்டப்பட்டு சேர்க்கணுன்ற கோரிக்கைகளை வந்து வச்சுருந்தோம். ஆனால் நமக்கே தெரியாமையே இப்போ வந்து சில ஆவணங்கள் கிடைக்கும் பொழுது 1968 வந்து இந்திய பார்லிமெண்டில் தமிழ்நாட்டில் உள்ள வண்ணார் சமூகத்தை தாழ்த்தப்பட்டு சேர்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பில்லு பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு பின்னாடி இருந்து வந்த நம்ம அரசியல் கட்சிகளும் சரி, நம்ம தலைவர்களும் இதை ஏன் வந்து இதை கண்டுக்காம விட்டாங்கன்றது தெரியல. இப்போ நமக்கு இந்த ஆவணங்கள் சமீப காலத்தில் கிடைச்சதுனால அந்த ஆவணத்தின் அடிப்படையில் மீண்டும் உடனடியாக நம்ம வந்து அரசு அதிகாரிகளோட தொடர்பு கொண்டோம். ஐயா பாப்பையன் அவர்கள் 2013 இது வந்து எஸ்சி கமிஷனுக்கு மனு கொடுத்து, எஸ்சி கமிஷன் வந்து எஸ்சி கமிஷன்னா அது வந்து ஈக்குவல் டு ஒரு கோர்ட் மாதிரி தான், அது மக்கள் மன்றம். அந்த மக்கள் மன்றத்தில் இன்றைக்கி அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வழக்கில் வந்து தமிழ்நாடு அரசு அதிகாரிகளும் வந்து ஆஜராகிறாங்க. அதே மாதிரி பாப்பையனை ஃபேமிலி சார்பாக அவர் அவங்க சார்பிலே வந்து ஒரு சிலர் வந்து ஆஜராகிறாங்க. இந்த வழக்கு வந்து இப்போதைக்கு நிலுவையில் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து எஸ்சி கமிஷன் வந்து தமிழ்நாடு அரசுக்கு 2 கடிதங்கள் அனுப்பியாச்சு. இம்மிடியட்டாக வந்து ஏன் நீங்கள் வந்து இன்னும் தமிழ்நாடு வண்ணார் சமூக வண்ணாருடைய பிரச்சனைகளை இன்னும் ஒரு தீர்வு காணாமல் இருக்கீங்க, இது வந்து 1968 பில்லு பாஸ் ஆகிருக்கு, ஏன் இன்னும் கொண்டு வரல? இந்தியாவில் வந்து பெரும்பாலான மாநிலங்களில் 21 மாநிலங்களில் வந்து வண்ணார் சமூகம் வந்து தாழ்த்தப்பட்டப்பட்டியில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் ஏன் நமக்கு அருகாமையில் இருக்கிற கேரளாவிலே இருக்கு, ஆந்திராவிலேயும் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் உள்ளவங்க இது யாரோ ஒரு சிலர் வந்து அரசியல் கட்சிக்காரர்களோ ஒரு சிலர் வந்து நம்ம முன்னேற விடாமல் தடுப்பியாக இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சமுதாயத்தில் யாரும் எந்த ஒரு உதவி செய்யக்கூடாது. நம்ம சமுதாயம் தான் முக்கியம், நம்ம சமுதாய மக்கள் தான் முக்கியம். அதனால் நம்ம அனைவரும் சேர்ந்து இந்த நேரத்தில் தாழ்த்தப்பட்டதை சேர்க்கறதுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், அந்தந்த ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள ஆதி திராவிட துறை அலுவலரை நேரடியாக நீங்கள் சந்தித்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு